உழவர் ஓவர்சீஸ் கோயம்புத்தூருங்க. நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரத்தில் இருக்குங்க. கீர்ணத்தில் வந்து வேர் ஹவுஸு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் போடுறோங்க. இப்போது 9655-38293 நம்ம கடை நம்பருங்க. 9655-176000 ரெண்டில் இந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணலாங்க. இது வந்து மல்ச்சிங் மிஷினுங்க. இந்த மேலே இருக்க லிவரை வந்து மேலே போட்டோம்னா மிஷின் வந்து உங்களுக்கு மல்ச்சிங் ஆரம்பிச்சிருங்க, பிளேட்ஸ் ரொட்டேஷன் ஆரம்பிச்சிருங்க. கிளச் லிவரை வந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா போகுங்க, கிளச் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நின்றுக்குங்க. ரைட் சைடில் இருக்க ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டேரிங் காலம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குங்க. ரைட்டு லெஃப்ட்டு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ பெரிய குச்சி கட்டாக இருந்தாலும் நீட்டாக பவுடர் பண்ணி கொடுத்துருங்க. குச்சி சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3/4 இன்ச் இந்த சைஸ்க்கு இருந்தாலும் பவுடர் பண்ணி கொடுத்துருங்க. ஜாஸ்தி டென்ஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த எல்லாமே பவுடர் பண்ணி கொடுத்துருங்க. இது ஃபுல்லாக மல்ச்சிங்க, பச்சை உரம் மாட்டம் ஆயிரும் உங்களுக்கு. இது வந்து புஷ்ஷஸ்ஸு இந்த விஷப்பூடு எது வேணாலும் அடிச்சுக்கலாங்க. இது நீங்கள் கண்டினியூஸாக ரன் வந்து 4 hours பண்ணிக்கலாங்க. இது 4-stroke இன்ஜினுங்க, 7 HP இன்ஜின் பவருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் லோன் இன்ஜினுங்க, பெட்ரோல் ஊற்றி ஓட்டணுங்க. 700 ml வந்து இன்ஜின் ஆயிலுக்கு கெப்பாசிட்டிங்க. இது வந்து ட்ரை ஏர் ஃபில்டர் தாங்க, அதனால் நீங்கள் ஒன்றும் இஷ்யூ இல்லைங்க. கீழே வர அந்த கீர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வீலுக்கு மட்டும் ரோட்டரி வருங்க. பேக் வீல் ரோட்டரி வந்து கீர் ஆயில் ஊற்றணுங்க. கீர் ஆயில் வந்து 140 oil இன்ஜினுக்கு வந்து 2040 oil. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேரிங் காலம் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்க கிளச் லிவரை பிடிச்சிட்டிங்கன்னா கீழே மேலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க, ரைட் லெஃப்ட்டும் திருப்பிக்கலாங்க. ஏதாவது ரைட் சைடில் நின்று நீங்கள் ஓட்டுற மாதிரி இருந்தாலும் ஓட்டிக்கலாங்க. இந்த புஷ் எதாக இருந்தாலும் நீட்டாக பவுடராட்டம் பண்ணி கொடுத்துருங்க. ப்ரஷ் கட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய பீசஸை வெட்டி போடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பவுடராகவே ஆக்கிடுங்க. பவுடர் ஆக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பச்சை உரமாயிருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணு பூமியும் பார்த்திங்கன்னா சூடு ஆகாமல் இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. களை எடுக்கிறது பார்த்திங்கன்னா மேலே எடுத்து விட்ருங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலால் மட்டும் எடுத்துகிட்டு போவோங்க. இது வந்து டெப்த் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டேரிங் கோலம் மாட்டம் இருக்குங்க, அது வந்து டெப்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டெப்த் அட்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஒட்டியும் பிடிச்சிக்கலாங்க, கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பெரிய புதராட்டம் இருக்க இடத்துல மேலே வச்சு ஓட்டிட்டோம்னா கீழே கல் எது இருந்தாலும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாங்க, அதனால் நீட்டாக பார்த்து ஓட்டிக்கலாங்க. நீங்கள் வந்து நல்லா ஓட்டின இதில் வந்து சின்ன சின்ன புஷ் இருந்தாலும் அதுலேயும் ஓட்டிக்கலாங்க. இது நல்லா நீட்டாக கிரவுண்ட் லெவல்லையே நீங்கள் வேணால் ஒட்டி ஓட்டிக்கலாங்க. இது வந்து பெல்ட் ட்ரிவனுங்க. இன்ஜின்லேருந்து டைரெக்டாக பவர் வந்து கீர் பாக்ஸுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியல் இருக்குங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் மூலியமாக வந்து இந்த சைடில் வந்து உங்களுக்கு பிளேட் ரொட்டேஷன் ஆகுங்க. இது க்ளோஸ்டு பிளேட்ஸுங்க. வீல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் டியூபில் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் அது எந்த காட்டில் எதிர வேணால் ஓட்டிக்கலாங்க. 4-stroke இன்ஜினுங்க. இது குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குங்க. இந்த ஸ்டேரிங் காலம் இங்கே இருக்குது பாருங்கள், சைடில் இருக்க அந்த ஸ்டேரிங் காலம் தாங்க. இதில் வந்து டெப்த் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுங்க இந்த மேலே இருக்கிற லிவரை வந்து நீங்கள் கீழே இறக்கி விட்டிங்கன்னா பிளேடு வந்து ரொட்டேஷன் இருக்காதுங்க. வேணும்னா மேலே ஏற்றி போட்டோம்னா பிளேட் ரொட்டேஷன் இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாமே பவுடராட்டம் பண்ணி கொடுத்துருங்க. இது எல்லாமே பவுடர் டைப்பில் பண்ணிடுங்க. உங்களுக்கு தூள் தூளாக போட்டு வெட்டி போடாதுங்க. இது அப்படியே உங்களுக்கு 2 நாள் ஆச்சுன்னா மக்கிடுங்க, பச்சை உரம் மட்டும் ஆகிக்குங்க. எல்லா ஃபீல்டுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 cm 2 அடி வருங்க. 2 அடி அகலம் வருங்க. 2 அடி அகலத்துக்குள்ளே எதாக இருந்தாலும் இந்த மாதிரிலாம் மல்ச்சிங் பண்ணிக்கலாங்க. வைப்ரேஷன் இருக்காதுங்க. லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. சில இதில் பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காதுங்க. வைப்ரேஷன் இதில் வந்து சில மிஷினில் தள்ளு உதறுங்க. இதில் அப்படிலாம் எதுவுமே இருக்காதுங்க. அது பாட்டுக்கு மல்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்குங்க. அது ஈஸி ஹேண்ட்லிங் தாங்க. சேஃப்டி மெஷர் பார்த்திங்கன்னா யாரும் முன்னாடி வந்து நிற்கிறதோ அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் கிளச்சை பிடிச்சிங்கன்னா நிற்குங்க, விட்டால் ஓட ஓடிக்கிட்டே இருக்குங்க. இது வந்து ஓட்டின காடுங்க. ப்ரஷ் கட்டர் போட்டு அடித்ததுங்க. ஒரு பார்த்திங்கன்னா 3 inch ஹைட்டில் இருந்துச்சுங்க. இது அதை வந்து நிலத்தொட்டி ஓட்டினாலும் இந்தளவுக்கு ஓட்டலான்ற கிளியரன்ஸ் காமிக்கிறதுக்காக அதை ஓட்டியிருக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு உங்களுக்கு ஒட்டியை வெட்டிடுங்க. உங்களுக்கு பார்த்தா காடு க்ளீனாக இருக்குங்க. வேர் வந்து இப்போ வேர் மட்டும்தான் கீழே இருக்கோலையும் மேலே இருக்கிறது எல்லாமே கிளியராக ட்ரிம் அவுட் ஆயிருங்க. ஃபுல்லாமே பச்சை வர மாட்டேது, ஃபுல்லாமே கிளியராக ஒட்டி வெட்டி விட்ருங்க. டெப்த் எவ்வளோ வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. மேலே ஏற்றி வெட்டினாலும் மேலே ஏற்றி வெட்டிக்கலாங்க. ஒட்டி வெட்டினாலும் மண்ணை ஒட்டி வெட்டிக்குங்க. இது மண்ணை ஒட்டி வெட்டினதுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே தெரியுங்க. இது